வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அன்பர்களே, இன்னைக்கு பதிவில் சில ஆன்மீக குறிப்புகள், சில ஆன்மீக விஷயங்கள் பற்றி நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது, நம்ம தினமும் நெற்றியில் மஞ்சள் திலகம் அணிந்து வந்தால் நமக்கு குருவோட அனுகிரகம், அதாவது குரு அருள்னு சொல்லுவாங்க, அது நமக்கு கிடைக்கிறதுக்கு வழி செய்யும். எப்பவுமே நெற்றியில் வந்து ஒரு மஞ்சள் திலகம் அணிவது மிகவும் ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு அதிகமான கடல் தொல்லை இருக்கா, பணப்பிரச்சனை இருக்கா, பட்டாணி அளவில் 108 கோதுமை மாவு உருண்டைகள் செய்து காலை வேளையில் மீன்களுக்கு உணவாக கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு உருண்டைகள் ஏரி, குளம், கிணறு, ஆறு இவைகளில் உள்ள மீன்களுக்கு வீசும் போதும் ஓம் ஹ்ரீம் நமக என ஜபிக்க வேண்டும். பிரச்சனைகள் விலகும் வரை வாரம் ஒரு முறை நம்பிக்கையுடன் செய்து வாருங்கள், உங்களுக்கு தகுந்த பலன் கிடைக்கும். இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு முடிக்கிற ஒரு 3-4 வாரத்தில் உங்களுடைய கடன் தொல்லை மற்றும் பணப்பிரச்சனைகள் அனைத்தும் அகன்று இருக்கும். இரவில் படுக்கும் போது தலை அருகே வந்து கீரை இலைகளை கொஞ்சம் வச்சுக்கிட்டு அதனை மறுநாள் ஒரு பசுமாட்டுக்கு கொடுத்துடுங்க. இப்படி 3 செவ்வாய்க்கிழமைகள் கொடுங்க, செவ்வாயினால் உண்டாகும் தோஷம் நீங்கும். ஆடுகளுக்கு உணவளித்தாலும் மிகவும் நன்மை. பையில் வந்து சிறிய வெள்ளி கட்டி வச்சு உண்ண வச்சுக்கோங்க. வெள்ளி கட்டினா சில்வர், ஒரு சில்வரான ஒரு ஆப்ஜெக்ட், இல்லை ஒரு மெட்டல், சில்வர் மெட்டல். கையில் வந்து வெள்ளியில் செயின் வளையல் அணிவது சுக்கிரனுக்கு நல்லது, உங்களுக்கு சுக்கிர யோகம் கூடும். பணத்தட்டுப்பாடு உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில், அடிக்கடி உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு சிக்கிக்கொள்வோர், 20 துளசி இலைகளை கொதிக்க வச்சு அதை குளிக்கும் நீரில் இட்டு ஓம் தன பிரதாயி நம, ஓம் தன பிரதாயி நம அப்படின்ற மந்திரத்தை மனதில் கூறிக்கொண்டே குளித்து வாங்க. நாட்பட்ட பிரச்சனை, பணப்பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போயிடும் நண்பர்களே. 20 துளசி இலை போதும். அடுத்தது, உங்களுக்கு பேய் பிசாசு இதெல்லாம் அணுகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, கீழா நெல்லி மேல் இருக்கும் புல்லுருவிக்கு சாப விமோசனம் கொடுத்து அஸ்த நட்சத்திர நாள் அன்னைக்கு பிடுங்கி தாயத்தா அணிய பேய் பிசாசு உங்களை அணுகாது. சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த எப்போ அடுத்து வர பரிகாரம். நந்தியுடன் கூடிய சிவலிங்கம் சிறிதாக ஒன்று வாங்கி வந்து பௌர்ணமி அன்னைக்கு பூஜையை நீங்கள் ஆரம்பிக்கணும். தினமும் சிவலிங்கத்துக்கும் நந்திக்கும் பாலாபிஷேகம் செய்து வர வேண்டும். பஞ்சாட்சரம் ஜபம் செய்ய வேண்டும். அதாவது பஞ்சாட்சரம்னா ஓம் நம சிவாய. இப்படி தினந்தோறும் பாலாபிஷேகம் செய்து சிவ வழிபாடு செய்ய வேண்டும். வீட்டில் உள்ள அனைவரும் வழிபாடு செய்து பாலை பருகலாம். 3 பௌர்ணமிகள் பூஜை செய்ய வேண்டும். இந்த பூஜையின் பலன் திருமணத் தடை விலகும், புத்திரவாக்கியம் உண்டு செய்யும், அத்துடன் கோமாதாவுக்கு இனிப்பு பொருள் வழங்க வேண்டும், நிரந்தர் தொழில் அமையும், வரவேண்டிய பாக்கி வசூலாகும், உடல்நல கோளாறு மன கோளாறு விலகும். புத்திரபாக்கியத்திற்கு இது ஒரு நல்ல நல்ல மிகவும் எளிமையான மிகவும் எளிமையான பரிகாரம். பசுவின் கோமியத்தை வீட்டில் அவ்வப்போது தெளித்து வர வீட்டில் உள்ள கண் திருஷ்டி, மூதேவி, பீடைகள் எல்லாமே அகன்று போகும். லட்சுமி வாசம் செய்வார். வீட்டில் குழந்தைகளுடைய படிப்பு முன்னேற தினமும் சரஸ்வதி மந்திரம் ஜபித்து புதன் பலனத்தை காட்டும். பிள்ளைகள் கல்வியை மேம்படுத்தும். புதன்கிழமை அன்னைக்கு ஜபிப்பது சரஸ்வதி மந்திரத்தை மிகவும் நன்றி நண்பர்களே. இது போன்ற மிகவும் எளிமையான சில மிகவும் பவர்ஃபுல்லான தாந்திரீக ரகசியங்கள் அடுத்த பதிவில் வர காத்துக்கிட்டு இருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் செய்வாதங்க, சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க. இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்மைகள் பல உங்களையும் கிட்டும். நன்றி, வணக்கம்.